தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசாங்கம் 59 சீன ஆப்புகளை வந்து பேன் பண்ணாங்க. ஸோ இந்த ஆப்புகளை பேன் பண்ணதில் நம்ம மக்களுக்கு வருத்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இரண்டு ஆப்புகளை பேன் பண்ணதில் ரொம்பவுமே வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அது எந்த ஆப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்டாக், ஹலோ ஆப். ஸோ இந்த ஆப்புகள் மீண்டும் வருமானு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கு மாற்றாக, அதாவது டிக்டாக் ஹலோ ஆப்புக்கு மாற்றாக பல ஆப்புகள் வந்தாலும் அதை எல்லாம் பயன்படுத்தி பார்த்தும் யாருக்கும் எந்த திருப்தியும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் ஹலோ ஆப்பில் இருக்கக்கூடிய எந்த ஃபீச்சர்ஸுமே வந்து இந்த ஆப்புகளில் வர்றதில்லை. அதனால் மனமே இல்லாமல் அவங்க மண்டையை தட்டி தட்டி இதுதான் டிக்டாக், இதுதான் டிக்டாக்னு சொல்லி ஏதோ ஒரு ஆப்பை வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ரோபோசோவோ ஆகட்டும், இல்லை வந்து சிங்காரி ஆகட்டும், இதெல்லாமே வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இருந்தும் யாருக்குமே வந்து எந்த மன திருப்தியும் இல்லை. இதை பயன்படுத்திகிட்டு இருக்கும்போதே அவங்களுடைய தேடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் என்னைக்கு வருங்கிறது தான் அவங்க வந்து தேடிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம பல அப்டேட்டுகளை வந்து கொடுத்துட்ருக்கோம். டிக்டாக் வருமா வராதா இந்த மாதிரியான அப்டேட்ஸை வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு அப்டேட் இருக்கு. அந்த அப்டேட்ங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். என்னடா புலி வருது புலி வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு பூனையை கூட காணோன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஸோ டிக்டாக் வரும் வரும்னு நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். இருந்தும் டிக்டாக்கையும் காணல, அதுக்கு மாற்றாக ஒரு ஆப்பையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் டிக்டாக் கண்டிப்பாக வருமா வராதாங்கிறதுக்கு இப்போ ஒரு நியூஸ் நடந்திருக்கு. அந்த அப்டேட் என்னங்கிறத பார்த்துடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் உள்பட 59 ஆப்புகளை வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் இந்தியர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரசிடென்ட் வந்து நான் பேன் பண்ண போறேங்கிற மாதிரி யோசிச்சு தான் இருந்தாங்க. ஆனால் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருந்த டைம் திடீரென்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஆப்பை பேன் பண்ணுறதுதான்ப்பா, நாங்களும் பேன் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க. உடனே அங்கே இருந்த பத்திரிகையாளர் அமெரிக்கா பிரசிடென்ட் பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை கோடி மக்கள் வந்து டிக்டாக் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து இனிமேல் டிக்டாக்கை மறந்துட வேண்டியதானாங்கிற ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு. ஸோ அதுக்கு ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் பயப்பட தேவையில்லை. யூஎஸ் கம்பெனியான மைக்ரோசாஃப்ட் வந்து டிக்டாக்கை வந்து விலைக்கு வாங்குறதுக்காக மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை இரண்டு நாளில் முடிவுக்கு வரும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த பேச்சுவார்த்தையில் யார் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைட் டான்ஸை சேர்ந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஸோ பைட் டான்ஸ்னா வேற எதுவும் இல்லை, பைட் டான்ஸுடைய தான் டிக்டாக். ஸோ பைட் டான்ஸ் தான் அந்த கம்பெனி, டிக்டாக் நடத்திட்டு இருக்கக்கூடியது வந்து பைட் டான்ஸுங்கிற ஒரு கம்பெனி தான். ஸோ அந்த கம்பெனியை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க. குறிப்பாக இதையும் தாண்டி யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபரின் பிரதிநிதிகளும் வந்து இடம்பெற்றிருக்கிறாங்க. ஸோ அதனால் இது கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் வந்து பல நாடுகளில் வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட்டுக்கு விற்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேறு வழியில் மைக்ரோசாஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா பல 100 கோடி ரூபாய்க்கு இதை வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட்டை இதை வாங்கணும்னு சொல்லி யார் தூண்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரம்மாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்து கொடுத்துரு அப்படி இல்லை எல்லாத்தையும் வந்து பேன் பண்ணிடுவேன் அந்த மாதிரி அவர் பேசுறாரு. எது எப்படியோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், யுஎஸ் வந்து இந்த டிக்டாக் வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இதுவும் யூஎஸ் தான் வாங்குறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்கக்கூடிய கம்பெனி தான் இந்த மைக்ரோசாஃப்ட். ஸோ அதனால் மைக்ரோசாஃப்ட்டை வச்சு இந்த டிக்டாக்கை வந்து வாங்க வைக்கிறாங்க. இதான் நடக்க போகுது. ஸோ மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் வந்து டிக்டாக் வந்துடும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன்னு உங்களுக்கே தெரியும், மைக்ரோசாஃப்டுடைய பல ப்ராடக்ட்டுகள் வந்து நம்ம இன்றைக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ டிக்டாக் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ பிளாட்ஃபார்ம். அதனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டுக்கு எந்த ஷார்ட் வீடியோ பிளாட்ஃபார்மும் கிடையாது. ஸோ இந்த டிக்டாக்கை வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்படி ரிலீஸ் பண்ண உடனே நம்ம இந்தியாவுக்கும் கண்டிப்பாக வந்துடும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் டிக்டாக்கு மாற்றாக நீங்கள் எந்தெந்த ஆப்புகளை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர். Thank you.